அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். குருந்தூர் மலை பிகாரை விவகாரம், இரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைது, முல்லைத்தீவு நீதிமன்றம் உத்தரவு. பொவுனியாவில் இருந்து நல்லூர் கந்தன் ஆலயத்தை நோக்கிய பாத யாத்திரை நிறைவு. துண்டிக்கப்பட்ட ஜால் சிறுமியின் கை கொழும்புக்கு நீதிமன்றம் உத்தரவு. கொக்குத்தொடுபாயில் 8வது நாள் அகழ்வு பணி, 9 உடற்பாகங்கள், 3 தகடுகள் மீட்பு. கொக்குத்தொடுபாய் புதகுழி சரணடைந்தவர்களே குன்று குவிப்பு, உண்மைகள் விரைவில் நிரூபணமாகும். சபா குகதாஸ். மனித எச்சங்களை மறைப்பதற்காக புத்த கோவில்கள், சிங்கள தலைவர்களே குரல் கொடுங்கள். செல்வம் அடைக்கலநாதன் வேண்டுகோள். பாஜபக்சக்களை எவராலும் வீழ்த்த முடியாது, எதிர்வரும் தேர்தலில் பதில் வழங்குவோம். பசில் கருத்து. ஜெனீவாவில் இலங்கை அரசின் இன அழிப்பு ஊக்குவிக்கப்படுகின்றதா எழுப்பப்பட்டுள்ள கேள்வி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 19 மீனவர்களை மீட்க நடவடிக்கை வேண்டும், இந்திய வெளிவகார அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ் அரசியல் கைதிகள் துன்புறுத்தல், லொஹான் ரத்வத்தவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். குருந்தூர் மலை விகாரையில் பூசை வழிபாடுகளுக்காக சென்ற பௌத்த குருமாரின் வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் அவமானப்படுத்திய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பினோ நோகார்தலிங்கம், செல்வராசா கஜேந்திரன் ஆகியோருக்கு எதிராக பௌத்த பிக்குவால் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பில் குறித்த இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் குருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளையை மீறி பௌத்த விகாரை நிர்மாணிக்கப்பட இருந்த நிலையில் பூசை வழிபாடுகளுக்காக சென்ற பௌத்த குருமாரின் வழிபாட்டுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் அவமானப்படுத்திய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சில பிக்குகள் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். அந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக முல்லைத்தீவு போலீசார் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 22ஆம் ஆண்டு கபோ கல்லிலால் கல்லிலான புத்தர் சிலையை வைக்கும் நோக்கத்தோடு பிக்குமார் அங்கு வருகை தந்தபோது நாங்கள் மக்களாகிய நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என அனைவரும் திரண்டு அந்த நடவடிக்கை நீதிமன்றத்துக்கு புறம்பான நடவடிக்கையாகவும் இருப்பதால் அந்த இடத்தில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த போராட்டத்தின் பிறகு பிக்குமார் 7 பேர் சேர்ந்து கல் கமுவ சந்தபோதி தீரர் உட்பட 7 பேர் சேர்ந்து கொழும்பில் உள்ள பிக்குமாரும் சேர்ந்து இந்த முறைப்பாட்டை போலீஸில் தாக்கல் செய்திருந்தார்கள். எப்படி என்றால் தங்களுடைய பௌத்த வழிபாட்டை நாங்கள் தடை செய்ததாக எங்கள் ஐவரின் மேல் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் தவணைகள் தொடர்ச்சியாக நானும் சிவனேசனும் யூட் அவர்களும் இங்கு வந்து இருக்கும்போது கஜேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வினோ நோகராதலிங்கம் அவர்களுக்கும் புதிய வழியில் அழைப்பாணை அனுப்பப்படாததால், அதாவது போலீசாரிடமிருந்து அவர்களுக்கான அறிவித்தல் வழங்கப்படாததால் அவர்கள் இருவரும் இங்கு அந்த வழக்குகளுக்கு வரவில்லை. இன்பு இம்முறை வினோ நோகராதலிங்கம் அவர்களுக்கு அந்த நீதிமன்ற தவணைக்கு பெறும்படி போலீசார் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தும் கஜேந்திரன் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த வழக்கின் நன்மை கருதி எல்லோரும் ஒன்று இன்றைக்கு அந்த வழக்கு வரவே தந்த போது இந்த வழக்கின் தவணையானது தை மாதம் 11ஆம் தேதிக்கு போடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கஜேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் வினோ நோகராதலிங்கம் அவர்களுக்கும் இன்று பிணை வழங்கப்பட்டு அந்த பிணைக்கான நடவடிக்கை உரிய வகையில் மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் இன்று வந்திருக்கிறோம். இது வந்து பௌத்த பிக்குமார் ஏற்கனவே பொல்லியல் சம்பந்தப்பட்ட இடம் என குருந்தூர் மலையை சொல்லிக் கொண்டிருக்கும் போது பௌத்த பிக்குமார் தங்களுடைய வழிபாட்டுக்கு
இடைஞ்சலாக அல்லது மறுப்பு தெரிவிக்கும் விதத்தில் நாங்கள் தடை செய்ததாக தான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கின்றது என்பதை எங்களுடைய சட்டத்தரணிகள் இங்கு வாதாடி இன்று கருத்து தெரிவித்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் அடுத்த தவணையில் இந்த வழக்கை சந்திப்போம் என்பதை கூறிவைக்க விரும்புகிறேன். அது ஒரு தொல்பொருளிடம், அது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் அந்த இடத்திலே கட்டுமானங்கள் செய்யக்கூடாது என்று தடுத்திருந்த இடத்திலே வந்து இவர்கள் ஒரு கட்டுமான நடவடிக்கைகளிலே தான் இராணுவத்தோடு சேர்ந்தும் தொல்பொருள் திணைக்களத்தோடு சேர்ந்தும் ஈடுபட்டிருந்த பொழுது நீதிமன்ற கட்டளையை மதித்து நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் போலீசாரோ அந்த இனவாதமாக அந்த பௌத்த பிக்குகளுடைய அந்த பொய்யான முறைப்பாடுகளின் அடிப்படையிலே எங்களுக்கு எதிரான ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்து எங்களுக்கு எதிராக வந்து வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே வந்து இங்கே ஏற்கனவே திரு ரவிகரன் அவர்களும் திரு சிவனேசன் அவர்களும் யூட்சன் அவர்களும் இந்த வழக்குகளுக்கான கட்டளை கிடைக்க பெற்று அவர்கள் சமூகம் அளித்திருந்த போதும் எனக்கும் திரு பாராளுமன்ற உறுப்பினர் வினோ அவர்களுக்கும் அந்த கட்டளை வழங்கப்பட்டிருக்கவில்லை. அதன் காரணமாக நாங்கள் 3 தடவை இந்த இங்கே சமூகம் அளிக்க இல்லை. இருந்தாலும் இம்முறை நாங்கள் கட்டாயம் சமூகிக்க வேண்டும் என்று நீதிபதி நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்ததாக எங்களுடைய சக உறுப்பினர்கள் தெரிவித்த அடிப்படையிலே நாங்கள் இன்று இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். அந்த இடத்திலே நானும் பாராளுமன்ற உறுப்பினர் வினோவண்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்த தவணை தை மாதம் 11ஆம் தேதியை நான் தேடி திட்டப்பட்டிருக்கிறது. இதில் வேதனைக்குரிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், கடந்த 8ஆம் மாதம் இந்த குருந்தூர் மலையில் இருக்கக்கூடிய ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் சைவ சமயத்தவர்கள் பாரம்பரியமாக காலாதிகாலமாக வழிபாட்டில் ஈடுபட்டு வந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த வழிபாடுகளில் ஈடுபடலாம் என்றும் அந்த வழிபாடுகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று சொல்லியும் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. 18ஆம் ஆண்டிலிருந்து அந்த கட்டளை இருக்கின்றது. கடந்த 8ஆம் மாதம் 17ஆம் திகதி இந்த நீதிமன்றத்துக்கு வந்து போலீசார் இந்த வழிபாட்டை பூஜை வழிபாடுகளை தடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுதும் கூட ஏற்கனவே வழங்கப்பட்ட கட்டளையின் பிரகாரம் அந்த வழிபாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்படக்கூடாது என்றுதான் நீதிமன்றம் கட்டளை வழங்கியிருந்தது. ஆனாலும் அதே நேரத்திலே வந்து அந்த சாந்தபோதி கல்கமுக சாந்தபோதி தேரர் உடைய பேரும் குறிப்பிடப்பட்டு அவர் இடையூறு செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்த நிலைமையிலும் கூட 18ஆம் தேதி அந்த கட்டளையை மீறி நாங்கள் வழிபாடு பொங்கல் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த இடத்துக்கு வந்து மிகப்பெரிய குழப்பத்திலே ஈடுபட்டிருந்தார். இனங்களுக்கிடையிலே ஒரு மோதலை உருவாக்குகின்ற செயற்பாட்டிலே ஈடுபட்டிருந்தார். அதற்கு எதிராக நாங்கள் போலீஸ் நிலையத்திலே முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திலே அன்றைய தினமே நாங்கள் முறைப்பாடு செய்திருந்தோம். ஆனால் இன்று வரை அவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. நாங்கள் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக இந்த முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் பொறுப்பாக இருக்கிற பெரும்பான்மை இனத்தை சிங்களத்தைச் சேர்ந்த போலீசார் இன வெறியோடு மதவாதத்தோடு எங்களுக்கு எதிராக வேண்டுமென்றே பக்கச்சார்பாக ஒரு பொய் வழக்கை போட்டு எங்களை அலைக்கழிக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நீதிமன்ற கட்டளையை மீறி குழப்பத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக எந்த வழக்கும் இதுவரைக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை. நாங்கள் தொடர்ந்தும் இந்த நீதிமன்ற செயற்பாடுகள் கூட எங்களுடைய வழக்குகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம். கடந்த 7ஆம் தேதி வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்தில் நான் உரையாற்றியிருந்தேன். அதை ஊடகம் ஒன்று திரிவுபடுத்தி அதனூடாக வைத்தியர்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளமை நான் அறிந்துள்ளேன். அது தொடர்பிலான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய நிலையில் இதனை தெரிவிப்பதாக முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் நோகார்தலிங்கம் தெரிவித்துள்ளார். வைத்தியர்கள் மனநோயாளிகள், குறிப்பாக யாழ் வைத்தியர்கள் மனநோயாளிகள் என்று ஒரு தலைப்பிட்டு ஒரு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. அது உண்மையிலே அப்படியான வார்த்தை பிரயோகத்தை நான் பயன்படுத்தவில்லை. ஆனால் வைத்தியர்கள் என்று மன உளைச்சலிலே மன விரக்தியிலே ஒரு மனநோயாளிகள் போன்று இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த அரசாங்கம். அதனால்தான் வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த என்னுடைய உரை அமைந்திருந்தது. ஆனால் அந்த பத்திரிகை ஒரு ஊடகம் மட்டும் என்னுடைய உரையை திரிவுபடுத்தி யாழ் வைத்தியர்கள் என்று, யாழ் வைத்தியர்கள் என்று ஒரு வார்த்தை கூட நான் அங்கே பயன்படுத்தவில்லை. யாழ் வைத்தியர்கள் மனநோயாளிகள் என்று அந்த செய்தியை போட்டிருந்ததன் காரணமாக வைத்தியர்கள் ஒரு அசௌகரியத்துக்கு ஒரு விரக்தி ஒரு மன வேதனை அடைந்ததை நான் அறிவேன். அந்த வகையிலே உண்மையிலே அந்த சொல்லாடல் வைத்தியர்களை அவர்களுடைய சேவைக்கு சேவையிலே அவர்களுடைய நம்பிக்கையான அந்த சேவையை
புண்படுத்தியிருந்தால் நான் உண்மையிலே அவர்களிடம் இந்த விடயத்திலே நான் மன்னிப்பு கோருகின்றேன். அதே நேரத்திலே நான் என்னுடைய அந்த முழு உரையை பாராளுமன்ற உரையை கேட்கின்ற பொழுது உண்மையிலே தெரியும், அன்றைய உரை வைத்தியர்களுக்கு ஆதரவாக என்னால் ஆற்றப்பட்ட உரை. சில வேளைகளிலே மீண்டும் சொல்கின்றேன், அந்த சொல்லாடல் அவர்களை பாதித்திருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையின் அரசியலில் மீண்டும் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி அரசியல் பிரச்சனத்துக்கு வருகிறது உள்ளதாக தென்னிலங்கையில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அது தொடர்பாக உங்கள் கருத்து? கோத்தபாய ராஜபக்ச மீண்டும் வருவது என்பது உண்மையிலேயே ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய மக்கள் அவரை நிராகரித்திருக்கின்றார்கள். தேர்தலிலே அவரை ஆதரித்தாலும் கூட பின்னர் அவர் மக்களினுடைய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அஞ்சி தப்பிச் சென்றவர். அவர் மீண்டும் அரசியலிலே வருவதென்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பது ஒரு புறம் இருந்தாலும், இது அதே கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போல் ஒரு கோமாளித்தனமான நடவடிக்கையாகத்தான் அது அமையும். நிச்சயமாக கோத்தபாய ராஜபக்ச மட்டுமல்ல, அந்த அவர்களுடைய அந்த கட்சியாக இருக்கலாம் அல்லது அந்த குடும்ப பின்னணி, அவர்களுடைய தனிப்பட்ட குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களை எதிர்காலத்திலே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதரிக்கக்கூடிய தெரிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இனிமேல் குறிப்பிட்ட காலங்களுக்கு வரப்போவதில்லை. ஆகவே அவருடைய இந்த முடிவு அவருடைய கட்சிக்கே கட்சிக்குள்ளேயே கடும் எதிர்ப்பை கொண்டு வருகின்ற ஒரு நிலையிலே ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினம் அண்மைய நடவடிக்கைகளை அரசியல் கள சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை இனத்தை தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை இனத்தவர்கள் கடந்த அந்த ஈஸ்டர் தாக்குதல் அந்த குண்டுவெடிப்பு காரணமாக தற்பொழுது இருக்கின்ற அந்த பரபரப்பான சூழ்நிலையிலே செனக்கோ வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையிலே அவர்கள் இனி அரசியல் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நிரூபித்திருக்கின்றது. அது அநேகமாக அந்த விடயம் மிக விரைவிலே அந்த இந்திய மணிக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட இது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை சனல்போ சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க இருக்கின்றதன் காரணமாக நிச்சயமாக இந்த இவர்கள் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இவர்கள் அரசியலுக்கு மீண்டும் வருவதாக கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் கூறுவது ஒரு ஒரு வெகுளித்தனமான ஒரு கருத்தாகத்தான் இருக்கும். வவுனியா வேப்பங்குளம் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்திலிருந்து வருடந்தோறும் நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்தை நோக்கி முன்னெடுக்கப்படும் பாத யாத்திரை நேற்றைய தினம் நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்தை வந்தடைந்தது. கடந்த 7ஆம் தேதி வேப்பங்குளம் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய ஆதீன கர்த்தாவான சாமியம்மா தலைமையிலான பாத யாத்திரையே நேற்றைய தினம் நல்லூரை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது. 8 வயது சிறுமியின் துண்டிக்கப்பட்ட கையை கொழும்புக்கு அனுப்பி மேலதிக பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றினால் அமைக்கப்பட்ட விசாரணை குழு விசாரணைகள் முடிவடையவில்லை எனவும் அதற்கு தமக்கு மேலதிகமாக 10 நாட்கள் தேவை எனவும் மன்றில் தெரிவித்தனர். துண்டிக்கப்பட்ட கையின் பாகத்தை போலீசார் ஊடாக கொழும்புக்கு அனுப்பி மேலதிக பரிசோதனைகளை மேற்கொண்டு அது தொடர்பிலான அறிக்கையை பெறவும் மன்று உத்தரவிட்டது. அத்தோடு மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 23ஆம் தேதி எடுத்துக்கொள்வதாக ஜால் நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. காய்ச்சல் காரணமாக ஜால் பொதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தையின் இடது கை தாதியின் கவனக்குறைவை அடுத்து மணிக்கட்டுடன் அகற்றப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகம் சுகாதார அமைச்சு என்பன விசாரணைகளை முன்னெடுக்கின்றன. சிறுமியின் பெற்றோரால் ஜாழ் போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்று 8வது நாளாக இடம்பெற்று வருகின்றது. அடுக்கடுக்காக காணப்படும் உடலங்கள் காணப்படுவதாகவும் இதுவரை 9 உடற்பாகங்கள் 3 தகடுகள் 1 குப்பி என்பன மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியை பிடிக்கச் சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை காணவில்லை என தெரிவித்து தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மலையாளபுரம் பகுதியில் அமைந்துள்ள புது ஐயங்குளம் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கசிப்பு உற்பத்தி நடைபெறுவதாக கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய இன்றைய தினம் அதிகாலை 6:30 மணியளவில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர். இதன்போது அங்கு சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். அவர்களை துரத்தி சென்ற மூவரில் ஒருவரை காணவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கமைவாக போலீசார் மற்றும் இராணுவத்தினர் மோப்பநாயின் உதவியுடன் அப்பகுதியில் தொடர்ந்தும் தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லைத்தீவு கொக்கு தொடுபாய் புதைகுழியில் முள்ளி வாய்க்கால் இறுதிப் போரில் சரணடைந்தவர்களே குண்டு குவிக்கப்பட்டுள்ளனர் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். முள்ளிபாய்க்கால் இறுதிப் போரில் லட்சக்கணக்கான பொதுமக்களும் ஆயிரக்கணக்கான போராளிகளும் இலங்கை இராணுவத்தினரிடம் சரணடைந்தனர். இது உலகம் அறிந்த விடயம். சரணடைந்த பின்னர் யாராக இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அதுதான் தர்மம். ஆனால் அன்றைய ஆட்சியாளர் ராஜபக்சாக்கள் இராணுவத்தை பயன்படுத்தி பாதுகாப்பாக விடுதலை செய்ய வேண்டியவர்களை போரின் மரபு அறங்களை மீறி படுகொலை செய்து புதைக்குழிகள் குவித்துள்ளனர். இந்த அநியாயங்களை பல இடங்களில் ஆதாரத்துடன் வெளிவந்தாலும் தற்போது கொக்கு தொடுவாயில் வெளிவந்த வண்ணமுள்ள படுகொலை ஆதாரங்கள் எதிர்காலத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வேறு பல இடங்களிலும் வெளிவரும். காரணம், ஆயிரக்கணக்கான போராளிகள் சரணடைந்த பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். பலரை தேடுவதற்கு உறவினர்கள் உயிருடன் இல்லை. காரணம், பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கொத்து கொத்தாக இறுதிப் போரில் படையினரின் தாக்குதலில் கொல்லப்பட்டனர். இதனால் உண்மைகள் வெளியில் வரவில்லை. வட்டுவாகலில் சரணடைந்த ஒரு தொகுதி போராளிகள் தடுத்து வைக்கப்பட்டனர். பின்னர் ஓமந்தை சோதனை சாவடியில் சரணடைந்தவர்களின் ஒரு தொகுதியினரை மீண்டும் வட்டுவாகலுக்கு அழைத்து சென்றுள்ளனர். அதற்காக போதுமான சாட்சியங்களாக உறவினர்கள் உள்ளனர். அவர்கள் இன்று வரை அவர்களை தேடி அலைகின்றனர். அத்துடன் சரணடைந்த ஏனைய மக்களும் நேரில் பார்த்தனர். ஆகவே கொக்கு தொடுபாய் புதைகுழியில் வெளிவரும் தடயங்கள் இராணுவத்தினரிடம் சரணடைந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் என்ற உண்மை விரைவில் நிரூபணமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். மனித எச்சங்கள் காணப்படுவதை மறைப்பதற்காகவே புத்த கோவில்களை அமைத்து இராணுவம் நிலங்களை கையகப்படுத்தியும் வருகிறார்கள் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். பொவுனியாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மனித உரிமை மீறல் தொடர்பாக சர்வதேச விசாரணை தேவை என தென்னிலங்கை தலைவர்கள் கோரும் நிலையில் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். கொக்கு தொடுபாயில் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் முன்னாள் பெண் போராளிகள் எச்சங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதற்கு சர்வதேச விசாரணை வேண்டுமென தென்னிலங்கை தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். இதற்கு அவர்கள் மௌனம் சாதிக்க முடியாது. இலங்கை அரசாங்கம், அதாவது கோட்டபாய ஜனாதிபதியாக இருக்கும் போது, அவர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கும் போதும் பல கொடுமைகளை எங்களது மக்களுக்கு இழைத்துள்ளார். பல இன்னல்களையும் மனித உரிமை மீறல்களையும் அவர் செய்துள்ளார். அந்த குடும்பம் மற்றும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சர்வதேச விசாரணையில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். மன்னாரில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் கிடப்பில் உள்ளது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மனித எச்சங்களை கண்டுபிடித்து கிடப்பில் போடும் நிலைதான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் சர்வதேசம் சரியான கவனத்தை எடுக்க வேண்டும். புத்த கோவில்கள் அமைப்பது, இராணுவம் பல இடங்களை பிடிப்பது, இதற்கான காரணங்கள் எல்லாம் அவர்கள் பிடிக்கின்ற இடங்களை தோண்டுகின்ற போது எங்களது மக்களின் மனித எச்சங்கள் உள்ளது. அந்த விடயத்தை மறைப்பதற்காகவே இவை துரிதமாக நடைபெறுவதாக நான் சந்தேகிக்கின்றேன். ஆகவே இந்த விடயத்தில் ஒட்டுமொத்த சிங்கள தலைவர்களும் குரல் கொடுக்க வேண்டும். சர்வதேச விசாரணையை தமிழ் மக்கள் கோருகின்றார்கள். அந்த வகையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த வகையில் தென்னிலங்கையில் உள்ளவர்களும் மனசாட்சிப்படி நடக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் அரசியல் பயணத்தை முடக்கும் வகையில் உள்நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் மீண்டும் பொய்ப்பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகருமான பசுல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். அதேவேளை இவ்வாறான நடவடிக்கை மூலம் மொட்டு கட்சியை வீழ்த்த முடியாது எனவும், மொட்டு கட்சியோ அல்லது ராஜபக்சக்களோ குண்டு தாக்குதல்களை நடத்தி ஆட்சியை பிடிக்கவில்லை, மக்கள் ஆசையுடன் தான் ஆட்சிக்கு வந்தோம், மக்கள் எமக்கு வழங்கிய ஆணை இன்னும் இழக்கப்படவில்லை, அடுத்து தேர்தல் ஒன்று நடைபெற்றால் மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை தெரிய வரும் என பசுல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். திருகோணமலை பன்குளம் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பன்குளம் பிள்ளையார் ஆலயத்தில் இம்முறை சிறுபோக விவசாய நடவடிக்கைகள் சிறப்பாக முடிவுற்றமைக்கு நன்றி தெரிவித்து பூசை வழிபாடுகளையும் பொங்கல் நிகழ்வுகளையும் நேற்றைய தினம் நடத்தினர்.
இந்த அறுவடை நிகழ்வில் தமிழர்களோடு சிங்கள விவசாயிகளும் பெருமளவில் ஒற்றுமையாக கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். மஹிந்த ராஜபக்சவின் சிறிலங்கா பொது இன பெருமுன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவை அடுத்த தேர்தலுக்கு முன்னதாக ஒரு பாதிய கூட்டணியை அமைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான பேச்சுக்கள் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கைக்கு பெரும்பான்மை ஒருமித்த கருத்து உள்ளதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்றாலும் அடுத்த தேர்தலில் இரு தரப்பினரும் வெற்றி பெற ஒரே வழி கூட்டணியில் இணைந்து செயல்படுவதுதான் என்பதில் இரு தரப்பினரும் உடன்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்ளவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதேவேளை 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் சிறிலங்கா பொது இன பெருமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஏற்கனவே ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளதாக தெரிய வருகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் விக்ரமசிங்கே போட்டியிடும் நிகழ்வில் சிறிலங்கா பொது இன பெருமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சே என்ன பங்கு வகிக்கின்றார் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என கருத்துக்கள் பதிவாகியுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 54வது கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை அரசு மீண்டும் தனது பொறுப்புக்கூறல் மறுப்பு முகத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக சிவில் அமைப்புகள் கூட்டாக தெரிவித்துள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 54வது கூட்டத்தொடர் கடந்த செப்டம்பர் மாதம் 11 நாளன்று ஆரம்பமாகியது. அக்டோபர் மாதம் 13 தேதி வரையில் இடம்பெறும் பேரவையின் கூட்டத்தொடரில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கர் ட்ரக் அவர்களின் இலங்கை தொடர்பான அறிக்கை உறுப்பு நாடுகளின் பார்வைக்குமானவை என தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த அறிக்கை தொடர்பான ஊடாடும் கலந்துரையாடல்கள் கூட்டத்தொடரில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. கடந்த காலத்தில் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அறிக்கை தொடர்பில் மீள் வலியுறுத்தலும் இந்த அமர்வில் இலக்காக இருந்தது. பேரவையில் பதில் உயர்ஸ்தானிகர் நடால் நசீபின் உரையும் அதனைத் தொடர்ந்து உறுப்பு நாடுகள் மற்றும் மனித உரிமைகள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளின் உரையும் இடம்பெற்றது. மனித உரிமை பேரவையின் ஆரம்ப நாள் நிகழ்வின் போது செம்மையாக்கப்படாத அறிக்கை முன்வைக்கப்பட்டது. அத்துடன் இக்கூட்டத்தொடரில் புதிய தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்படாத போதும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கர் ட்ரக் அவர்களின் அறிக்கை இலங்கை அரசுக்கு அழுத்தம் ஏற்படுத்தும் விதமாக அமையும் என எதிர்பார்ப்புக்கு காணப்பட்ட மத்தியிலும் பொறுப்புக்கூறல்களை நிறைவேற்றுவதில் இருந்து இலங்கை தொடர்ந்தும் தவறி வருவதாகவும் போர்க்குற்றங்கள் அண்மைய மனித உரிமை மீறல்கள் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் என்பனவற்றின் மூலம் பொறுப்புக்கூறல் மீறப்பட்டுள்ளமை நன்கு புலப்படுவதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கர் ட்ரக் தனது அறிக்கையில் கூறினார். அத்துடன் ஏப்ரல் 21 ஈஸ்டர் படுகொலை குறித்து இலங்கையின் சர்ச்சைகளையும் இலங்கை அரசு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி குறித்தும் அவர் தன்னுடைய பார்வையை செலுத்தினார். தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனப்படுகொலை சார்ந்த குற்ற செயல்களுக்கு இணையாகவோ அல்லது அடுத்த நிலையில் முக்கியத்துவமாக இந்த விடயங்களை ஐநா ஆணையாளர் முன்வைப்பதை குறித்தும் நாம் கவனம் கொள்ள வேண்டுமென மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளது. மனித உரிமை பேரவையின் கவனம் இலங்கை அரசின் தமிழர் விரோத போக்குகள் குறித்த கூர்மையை இன்னும் உணராமல் அல்லது பதிவு செய்யாமல் இருக்கும் தருணத்தில் மனித உரிமை அமைப்புகளின் பார்வைகளும் கருத்துக்களும் முக்கியம் பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் மதத்தலங்கள் மீதான ஒடுக்குமுறைகள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நீடிக்கும் அசம்பந்தம், முஸ்லீம் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், இலங்கை அரசின் பொறுப்புக்கூறல் விலகல் மற்றும் அசம்பந்த போக்கு என்பன பற்றி குறித்த அமைப்புகள் தமது ஆட்சேபனைகளை பேரவையில் முன்வைத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் 54வது கூட்டத்தொடரில் இலங்கை அரசு தொடர்பில் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கான திருப்தி தன்மை UNHRC பெரிட்டே ரிசர்ச் முரணினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மோசமான அல்லது முன்னேற்றமற்ற நிலையில் 60% அதிகமான உறுதிமொழிகளின் நிலை இருப்பதாக மானிட்டரில் பதிவு செய்யப்பட்டு காண்பிக்கப்பட்டது. மனிதகுல விரோத செயற்பாடுகள் குறித்து பன்னாட்டு நீதி அமைப்பு சார்ந்து பதில் சொல்லாது ஏமாற்றும் காலத்தை இழுத்தடிக்கும் இலங்கையின் அணுகுமுறை வெளிப்பாடு இதுவாகும். அத்துடன் இது இலங்கை மீதான ஐநா மனித உரிமை பேரவையின் கடந்த கால அணுகுமுறை மற்றும் அசம்பந்த போக்கினால் விளைந்த நிலைப்பாட்டு பேச்சுமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி சட்டமூலம் மற்றும் வங்கி தொழில் சட்டமூலங்கள் ஆகியவற்றை சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிபத்தன இன்று சான்றுரைப்படுத்தியுள்ளார். இலங்கை மத்திய வங்கி சட்டமூலம் கடந்த ஜூலை மாதம் 20 தேதி குழுநிலையில் முன்வைக்கப்பட்ட திருத்தங்களுடன் மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வங்கி தொழில் சட்டமூலம் வாக்கெடுப்பு இன்றி கடந்த ஜூலை மாதம் 21 தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கமைய 2023 ஆண்டின் 16 இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டம் மற்றும் 2023 ஆண்டின் 17 இலக்க வங்கி தொழில் சட்டம் என்ற பெயரில் இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வருகின்றன.
அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு இரவு நேரம் மதுபோதையில் சென்று தமிழ் அரசியல் கைதிகளின் தலையில் கைத்துப்பாக்கியை வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்ட அப்போதைய சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்மத்தை 2 லட்சம் ரூபா பெறுமதியான 2 சரீரப் பிணைகளில் விடுவிக்குமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் மற்றும் மேலதிக மாவட்ட நீதிபதி நாளக சஞ்சீப ஜெயசூரிய இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். பெருந்தோட்ட கைத்தொழில் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்மத்துக்கு எதிரான வழக்கை 2024 ஜனவரி மாதம் 4 தேதி முதல் முறையாக விசாரிக்க தீர்மானித்த பிரதான நீதவான் சந்தேகத்துக்குரிய இராஜாங்க அமைச்சரை அன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டார். இதேவேளை இந்த வழக்கின் முதலாவது சாட்சியான பூபாலசிங்கன் சூரியபாலன் மற்றும் இரண்டாவது சாட்சியான மணியரசன் சுலக்சன் ஆகியோரை அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வழக்கு தொடர்பான சாட்சிகளை வழங்குமாறு மேலும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 17 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் உடனடியாக அவர்களை விடுவிக்க தேவையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 17 மீனவர்கள் 3 விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இதுபோன்று கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருவதாகவும் இது தமிழ்நாட்டு மீனவர்களிடையே அச்சத்தையும் நிச்சயமற்ற சூழலையும் ஏற்படுத்தி வருவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மீன்பிடி தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டுள்ள இந்த மீனவர்களின் படகுகள் கடலுக்குள் தெளிவான எல்லை நிர்ணயம் மற்றும் எல்லை தொடர்பான வரையறைகள் எதுவும் இல்லாததால் சில நேரங்களில் தற்செயலாக இலங்கை கடற்பரப்புக்குள் சென்று விடுகின்றது. இதுபோன்ற கைது நடவடிக்கைகளால் மீனவ சமுதாயத்தினரிடையே பதற்றம் அதிகரித்து இயல்பு வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டு மீனவர்களும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவித்திட ஏதுவாக இலங்கை அரசுடன் உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமெனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல்லாயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் வாழ்வியல் அமைதியை ஏற்படுத்தவும் இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வினை காணவும் இருதரப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டுமென்ற தனது முந்தைய கோரிக்கையினை மீண்டும் இத்தருணத்தில் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jaffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.